மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே. இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி இதாயி. அடே வாடா சீக்கிரம் வாடா, வரானா 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 வரானா, வாராயா வாராயா, வந்துட்டாயா வந்துட்டாயா. அப்புறம் என்ன நண்பா, பீஸ்ட் படத்துக்கு டிக்கெட்லாம் வெயிட்டிங் போல? படம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? தெரியலையே, படம் வந்தால் தான் தெரியும் நினைக்கிறேன். யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, இப்படி சொன்னது நான் இல்லை, நம்மளோட தளபதி தான். அவரா? ரொம்ப நல்லவர், உள்ள இருக்கிறத அப்படியே அள்ளி வெளியே வீசிடுவாரு. விஜயுடன் நேருக்கு நேர் இந்த ஒரு நிகழ்ச்சியில தான் நம்ம தளபதி இந்த மாதிரியான விஷயங்கள சொல்லியிருக்காரு. இது கூடவே நம்ம நெல்சன்னா இருக்காரு பாத்தீங்களா, சும்மா தளபதியை வச்சு செஞ்சிருக்காருங்க பீஸ்ட் படத்துல மட்டும் இல்ல இந்த இன்டர்வியூல தான். சோ வாங்க, இந்த இன்டர்வியூ பத்தின ரிவ்யூ தான் இந்த வீடியோக்குள்ள பாக்க போறோம். என்னது, நெல்சன்னாக்கு தளபதியோட ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல ரைடு போகணும்னு ஆசையா? அதுக்காக ஷூட்லாம் கேன்சல் பண்ணியிருக்காரா? பரவாயில்லையே, நம்ம தளபதி வந்து நம்ம நெல்சன்னா சதீஷ்னா அப்புறம் பூஜா கிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு ரைடெல்லாம் போயிருக்காரு. பரவாயில்லையேங்க, ரைடு போன வீடியோ கூட இப்பெல்லாம் விட்டுட்டாங்க, பார்க்க வர மாதிரி நல்லா தான் இருக்குது. தளபதி ரோல்ஸ் ராய்ஸ் கார் எல்லாம் வச்சிருக்காரு, ரொம்ப அப்படியே ரிச்சா இருப்பார் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். அவர் என்னன்னா 100 ரூபாய்க்கு பிரியாணி வாங்குறது, பிளாஸ்டிக் கவர்ல பிரியாணி வாங்குறது, ஃபாரின் டூர் போறன்ற பேர்ல ஜன்னல உட்காந்து வெடிக்கவே பார்த்துட்டு இருக்குது, ஷாப்பிங் மால் பண்ணா கூட பேரம் பேசி வாங்குறதுலாம் பண்ணிருக்காரா? இதெல்லாம் கேட்கவே ஒரு மாதிரி நல்லா ஃபன்னா இருக்குங்க. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம நெல்சன்னாக்கு செம தில்லு, எங்க தலைக்கு தில்ல பாத்தியா? 4 கார் இருக்கும்போதும் எதுக்கு சைக்கிள் எட்டு பண்ணீங்கன்னு அசராம கேட்டாப்ல. அட, இதெல்லாம் என்ன நண்பா பெரிய தில்லு, எங்க தலைவன் தக் லைஃப்லயே தில்லு பண்ணிருக்காரு. யாருன்னு பாக்குறீங்களா? நம்ம தளபதியோட சன் சஞ்சய் தாங்க. ஆமாங்க, அன்னைக்கு சைக்கிள் ரைட்ல தளபதி போனார்ல, அது வந்து சஞ்சயோட சைக்கிள். ஆமா, ரைடெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே போன் கால் பண்ணி உங்களுக்கு என்னாச்சு, சேஃபா வந்தீங்களா அப்படிலாம் கேட்காம சைக்கிளுக்கு ஒண்ணும் இல்லையன்னு கேட்டிருக்காராம். பாத்தீங்களா என் தலைவனோட தக் லைஃப? என்னங்க, இங்க ஒருத்தன் குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறான், அவனை பத்தி கேட்காத, ஸ்கூட்டர் பத்தி கேளு. ஒரு மணி நேரமா நானும் இந்த இன்டர்வியூவை ஃபுல்லா உட்காந்து பாத்துட்டே இருந்தேங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் கிடைக்குமா கிடைக்குமான்னு தேடிட்டே இருந்தேன், கடைசியில பார்த்தா அந்த கேள்வியே கிடைக்கலங்க. ஆமா, ஏன் ஆடியன்ஸ் வைக்கல, என்ன ரீசன், ஏன் எதுக்காக, ஏன் இப்படி செஞ்ச, அந்த கேள்விக்கான விடையும் வரல. அந்த கேள்வி நம்ம நெல்சன்னா கேட்கவே இல்லைங்க, ரொம்ப ஒரு ஷீட்டாவும் ரொம்ப சோகமா போச்சு. இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேள்வி, என்னன்னு பார்த்தா தளபதி தலைவரா மாறுவாரா, அப்படி மாற வாய்ப்பு இருந்தா அதை தளபதி விரும்புவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இருந்தாரு நம்ம நெல்சன்னா. அதுக்கு தளபதி சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிட்டாருங்க, ஆக்சுவலா தளபதின்ற ஒரு பட்டம் ரசிகர்தான் கொடுத்துருக்காங்க, சோ அது தலைவரா மாறதுக்கான விருப்பமும் ரசிகர் விருப்பப்பட்டால் மாறுவேன், சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் செல்வி, உன் காலடி நாய். ஆக்சுவலா சிம்பிளா சொல்லுனா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு சன் பிக்சர்ஸ்ல படம்லாம் பண்ண மாட்டேன், சன் பிக்சர்ஸ் தான் என்கிட்ட வந்து எதனா ஹெல்ப் பண்ண கேட்கணும், அந்த ஒரு இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லாம சொல்றாரு போல. ஆனாலும் ஒரு விஷயங்க, நம்ம தளபதி ஆடியோ லான்ச் வைக்க மறந்தாலும் குட்டி ஸ்டோரி சொல்றது மட்டும் மறக்கிறதே இல்லைங்க. ஆமா, இந்த இன்டர்வியூட ஒரு குட்டி ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பி எ ஃப்ளூட் நாட் அ ஃபுட்பால். ஸோ இதுதான் அந்த குட்டி ஸ்டோரியோட ஒரு ஒன் லைனு, ரொம்ப அழகாவே இருந்துச்சுங்க, நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்ததில்ல என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, நெல்சன் இன்டர்வியூ நான் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருந்தாருங்க, ரொம்ப ஒரு ஃபன்னாக நல்லா கொண்டு போயிருந்தாரு. பட் இருந்தாலும் இதை தாண்டி இது ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஃபீல் ஆச்சு, ஐ மீன் எனக்கு தான் ஃபீல் ஆச்சு. எனக்கும் இஸ்கி இஸ்கி என்று தான் கேட்கிறது.